வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திமுக தலைவர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் பெண் போலீசாருடன் தகாத முறையில் வாக்குவாதம் செய்த பெண் அரசியல் பிரமுகர் மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்க முயன்றதாக சொல்லப்படும் அந்த கட்சி பிரமுகர் யார்? இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. பாதுகாப்பு படையினர் ஒரு பக்கம், ராகுல் காந்தி ஒரு பக்கம் என பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராகுல் மேடையை சென்றடைந்தார். இந்த பாதுகாப்பு குறைபாடு விவகாரத்தில் மத்திய உள்துறை தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டது. இந்த விவகாரம் ஓய்வதற்குள் சென்னைக்கு மீண்டும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்புக்கு வந்த ராகுலுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் பொதுக்கூட்டம் நடந்த ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாட்டில் இருந்த போலீசாருக்கும் பெண் அரசியல் பிரமுகருக்கும் மோதல் முற்றியது. அவங்க எஸ்பிஜி சோனியா அவங்க ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்காங்க, விட மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றாங்க, எங்களுக்கு விட, எங்களுக்கு யாரும் விட கூட கூட ஆசை கிடையாது. அவங்க சொல்றாங்க, அதுக்காக தான் சொல்றாங்க. பெண் அரசியல் பிரமுகர் ராயப்பேட்டை மைதானத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண் உதவி ஆய்வாளர் மணிமேகலையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். விஐபிக்கள் அமரும் இடத்தில் நுழைய முயன்றவரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் வாக்குவாதம் முற்றியுள்ளது. காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் காவல்துறை காந்தியடிகள் எழுதியிருக்கிறது, உங்களுக்கு தெரியும், புரியுதா? சும்மா இந்த அராஜகம்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. காவல்துறை குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் குறித்தும் தரக்குறைவாக பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து அந்த அரசியல் கட்சி பிரமுகர் மீது நுங்கம்பாக்கம் உதவி ஆய்வாளர் மணிமேகலை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அரசியல் கட்சி பிரமுகர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவதூறாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரை மிரட்டிய பெண் அரசியல் பிரமுகர் யார்? வீடியோவில் சிக்கிய பெண்மணி யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். அப்போது அவர் புதுவையில் வசித்து வரும் திமுகவை சேர்ந்த மாநில பிரச்சாரக்குழு செயலாளர் நளினி சாரங்கன் என்பவர் என போலீசார் கண்டுபிடித்தனர். நற்றமிழ் அருவி என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படும் நளினி சாரங்கன் தீவிர முருகன் மற்றும் பெருமாள் பக்தை என்பதும் தெரிய வந்துள்ளது. தன்னை போலீசார் தரக்குறைவாக பேசியதாக நளினி சாரங்கன் குற்றம் சாட்டியுள்ளார். தலைவர் அவருடைய திருவுருவ சிலை திறப்பு, அதற்காக அழைப்பு வந்து நாங்கள் சென்றிருந்தோம். நேரடியாக ஒய்எம்சிஏ மைதானத்திற்கு வர சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. போன பொழுது
போலீஸ்காரர்கள் அந்த பக்கமாக முன்னாடி போங்க, ஸ்டேஜ் கிட்ட போயிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நான் மாநில பொறுப்பில் இருக்கிறதுனால ஸ்டேஜ் கிட்ட எங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் போனோம். அப்போது வந்த மற்ற கேடர்ஸ் எல்லாரும் உள்ளார போனாங்க. ஒரு பெண் எஸ்ஐ வந்துட்டு நீ போகக்கூடாது நில் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு இல்லை இந்த பக்கம் போகக்கூடாது, நீ போ பின்னாடி போய் உட்கார் போ அப்படி அந்தாண்ட போ அப்படின்னா, சரி நான் அப்படி இங்கேயே இருந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன். இங்கே நிற்கக்கூடாது அந்தாண்ட போ அப்படின்னா, நான் உள்ளே வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன், நீ வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இப்படியே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன். அப்போது இங்கே நிற்கக்கூடாது, நீங்கள் அந்தாண்ட போங்க, இங்கே நிற்கக்கூடாது அந்தாண்ட போங்க அப்படின்னாங்க. உடனே நாங்கள் வந்துட்டு இங்கே நின்று பார்க்குறதா வசதியாக இருக்குது, இங்கேயே நிற்கிறோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்க கூட வந்த லேடிஸ் எல்லாருமே நின்றுட்டுருந்தோம். அப்போது எட்ட போய் நின்றுட்டு ஒரு மாதிரி ஜாடையாக பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கக்கிட்டலாம் ஜாடையாக பேசிட்டு பல்கர் வேர்ட்ஸ் பயன்படுத்தி அங்கேருந்து ஷூவை தூக்கி காட்டினாங்க. என்ன ஷூவை தூக்கி காட்டுற, காலை இப்படி தூக்கி காட்டினாங்க. என்ன ஷூவை தூக்கி காட்டுறேன், நீ உங்ககிட்ட ஷூ இருக்குன்னா அப்புறம் எங்ககிட்ட கிடையாது, அதான் மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். யாருக்கிட்ட பேசுகிற, யாருக்கிட்ட நடக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் நீ யாராக இருந்தா என்ன அப்படி சொல்லிட்டு அப்யூஸ்டு வேர்ட்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ எஸ்பி வந்துட்டார். வந்துட்டு இங்கே என்னத்துக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணலை, நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும், அதனால் என்ன பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருந்தேன். இதோட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க மேடம், இதுக்கு மேலே வேண்டான்னு அவர் சொன்னார். நான் பிரச்சனை பண்ணலை, அவங்க தான் இங்கே வந்து தேவையெல்லாம் பேசினாங்க, மரியாதை குறைச்சலாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் அங்கே நிற்க விருப்பம் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே வெளியாகிட்டோம், லேடிஸ் பூராவுமே என் கூட வெளியில் வந்துட்டோம். இதுதான் நடந்தது. இதுக்கிடையில் வந்துட்டு செல்லில் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. தனக்கு எதிராக வேண்டுமென்றே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அதை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாகவும் நளினி சாரங்கன் தெரிவித்துள்ளார். ஆமாம், ஒரு எஸ்பி வந்து எங்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம் மேடம் அப்படி சொல்லிட்டு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த எஸ்ஐயும் போமா போய் உன் வேலையை பாரு, வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழக்கு போட்டிருக்காங்க, என் பேரில் வழக்கு போட்டிருக்காங்கங்கிற செய்தி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இது போல் பல வழக்குகளை பார்த்தேன் நான், அதனால் எனக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவோ இதாவோ இல்லை. இந்த வழக்கை யார் வந்து என் பேரில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்தது. இதை எப்படி சந்திக்கணுமோ சட்டப்படி நான் சந்திப்பேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்தது போல் இந்த முறை நடக்கக்கூடாது என ராகுல் காந்திக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கருதி அதிக கெடுபடியாக போலீசார் நடந்து கொண்டார்களா? அல்லது உயர் பாதுகாப்பு பகுதிக்குள் நுழைந்து பாதுகாப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் பெண் அரசியல் பிரமுகர் நளினி சாரங்கன் நடந்து கொண்டாரா என்ற கேள்விகள் எழுகின்றன. காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் காவல்துறை காந்தியடிகள் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்.